ஹலோ சோல்ஜர்ஸ், மொபைல் கேம்ஸ் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப மாதமே ஆகிடுச்சு. அதனால் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு சாதாரண ஆசிஸ் மேக்ஸ் M2 ஃபோன் தான். நல்லா இருந்த சங்க ஊதி கடத்த ஆண்டின்ற கதையா, இந்த ஃபோனுக்கு அப்டேட் பண்ண அப்டேட்டை விட்டு இந்த ஃபோனை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. அப்படி தானே சில வீடியோக்களில் பேசிக்காக கூட மொபைலாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கேமிங்காக ஒரு மொபைலை வாங்கணும் அப்படின்ட்டுலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு புது மொபைலை வாங்கியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபோனில் ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் பட்டன்ஸும் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனில் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஃபோனை பார்க்குறது PSP மாதிரி தான் இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் கேம் விளையாட்றது பக்கமும் இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்பஸாக தான் அந்த ஃபோனை வாங்கியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா லேப்டாப்பில் என்ன கேம்ஸ் வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் சில பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ என்கிட்ட அம்மா லேப்டாப் கூட இல்லை, நான் எப்படி இந்த கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு. ஸோ அதனால தான் இதோட நம்ம மொபைலில் PSP கேம்ஸ் எப்படி விளையாட முடியும், அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறது அப்படின்றது தான் இவ்வளோ தெளிவாக பார்க்க போகிறோம். போகிற விஷயத்தில் போயிடலாம். நான் கலகாமசாமி, இந்த ஷோ என்ட்ரா சண்முகம். பத்தாவது இடத்துல பார்க்க போகிறது பீட்டர் ஜாக்சன்ஸ் கிங் காங். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமோட கதையும் சரியாக காங்கோட ஸ்கலர்ல தான் நடக்குது. அதுக்காக இந்த கேம் காங்க ஸ்கலர்லான படத்தோட கேம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது 2005 வெளிவந்த கிங் காங்கிற படத்தோட ஒரு அஃபிஷியல் கேம். இந்த கேமை நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்லும் சொல்ல முடியாது, தேர்ட் பர்சன் கேம்லும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேமில் ரெண்டுமே இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆரம்பித்த இந்த கேம் அதுக்கப்புறம் போக போக தேர்ட் பர்சனாக மாறிடும். மேலும் இந்த கேமோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தில் என்ன கதை இருந்துச்சோ அதுதான் இந்த கேமோட கதையும். ஆனால் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. முதல்ல சொன்னோம் அப்படின்னா, யாருமே போகாத ஒரு தீவு, அதை சாகணுன்ட்டே போகிற ஒரு கேங்கு, அதில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு காங்கு மேலே ஒரு கண்ணு, அந்த பொண்ணு காங்குக்கிட்ட பேச கடைசியில் காங்கு வைக்கிறாங்க பூசை. கொஞ்சிருங்க, இந்த கதையை கேட்கறதுக்கு கவிதை மாதிரி இல்லை. கவி பேராசி அந்த தீவுக்குள்ள காங்குக்கு ஹீரோயின் மேலே மிகப்பெரிய அன்பு உருவாகுது. அதன் பிறகு காங்க அவங்க நியூயார்க்கில் கொண்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து தப்பிக்க நினைக்கிற காங் சிட்டிக்குள்ளே புகுந்து அராஜகம் பண்ணுது. கடைசியில் கவர்மெண்ட்டோட ஆணவ கொலையில் அநியாயமாக இறந்து போயிடுது. உண்மையை சொல்லணும்னா, ரீசெண்டாக காஸ்லாசஸ் காங் படம் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் தோணும். மண்ணுக்காக போராடுற ஒரு கேரக்டரை கூப்பிட்டு வந்து கடைசியில் பொண்ணுக்காக சாகடிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கேம் சிறந்த மூவி பேஸ்டு கேம் அப்படின்னும், மேலும் சிறந்த பர்ஃபார்மன்ஸுக்காகவும் சரியாக 2 அவார்டு வாங்கியிருக்கு. காங்கோட டீம் யாராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கார்சிலா டீமாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் விஷயம் தோணுச்சு, எல்லாருமே டீம் காங் டீம் கார்சிலா அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டாங்க. ஆனால் படத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த மெகா கார்சிலாவுக்கு யாருமே மரியாதை கொடுக்கவே இல்லை. ஸோ மெகா கார்சிலாவுக்கு யார் மரியாதை கொடுப்பா? நானே கொடுக்குறேன். ஒன்பதாவதுல பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ. இந்த கேம் நான் முதல் முதல்ல பிளேஸ்டேஷன் கடையில் தான் விளையாடினேன். ஆக்சுவலி இந்த கேமுக்கு எனக்குமே ஒரு சின்ன பர்சனல் மெமரி இருக்குது. நானும் பிசி டாக் நந்தாவும் முதல் முறையாக பிளேஸ்டேஷன் கடையில் கோபாலான கேமே இந்த கேம் தான். ஹலோ பாஸ், எனக்கும் இதே மாதிரி மெமரி இருக்கு. என்ன மெமரி? இதே மாதிரி தான் பாஸ், நானே என் தம்பியை சேர்ந்து கவர்மெண்ட் பஸ்ஸை தொங்கிட்டு போவோம். ஸ்டாப், நம்ம ஒழுங்காக வீடியோவை பார்ப்போம். இந்த கேமோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் வழக்கம் போல் இருக்க அந்த நேரத்தில் திடீர்னுட்டு அவரோட எதிரிகள்லாம் அவரை சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் நண்பரான ஹாரி அவருக்கு உதவி பண்ண வராரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. திடீர்னு அந்த நேரத்தில் அவருக்கு அறிமுகமே இல்லாத ஒரு குரூப் அவங்கள அட்டாக் பண்ணுது. அந்த நேரத்தில் அங்கே இருந்த அவர் நண்பரோட சேர்த்து அவரோட எதிரிகளையும் அந்த குரூப் கடத்திட்டு போயிடுது. ஸ்பைடர்மேன் அந்த நேரத்தில் நிக்ஃபரி காப்பாற்றினாலும் அவரோட எதிரிகளை யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பைடர்மேன் அதுலேருந்து அவளை காப்பாற்றி அவங்க எல்லாரையும் அவர் நண்பராக மாற்றிக்குவார். கிட்டத்தட்ட இதே மாதிரி நிகழ்வு தான் சூப்பர் ஸ்பைடர்மேன் காமிக் சீரீஸ்லேயும் வரும்.
அதில் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் செய்யறது பீட்டர் பார்க்கர் இல்லை, பீட்டர் பார்க்கர் உடம்புக்குள்ளே இருக்கிற டாக்டர் ஆக்டோவியஸ். கேட்க வித்தியாசமாக இருக்குல்ல, அதை படிக்கும்போது எனக்கும் அவர் தான் இருந்துச்சு. சரி, நம்ம கேமுக்கு வருவோம். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஹேக் அண்ட் ஸ்லாஷ் கேம். பிஎஸ்பிக்குனே அளவெடுத்து வச்சா மாதிரி இந்த கேமோட கேம் பிளே அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இந்த கேமில் நீங்கள் சிங்கிள் பிளேயர் விளையாடலாம், டபுள் பிளேயர் கோவப்பாக உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஜாலியாக விளாட முடியும். என்னை கேட்டால் சிங்கிளாக விளாட்றதை விட டபுள் பிளேயர் விளாடும்போது தான் இந்த கேம் இன்னும் ஜாலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நீங்கள் ஸ்பைடர்மேனை மட்டும் இல்லாமல் நீங்கள் தோக்கழிச்சு ஃப்ரெண்டாகிக்கிட்ட ஸ்பைடர்மேனோட வில்லனாகவும் இந்த கேமுக்குள்ளே விளாட முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சண்டை போடுவாங்க, ஸோ அதை வச்சு நீங்கள் எதிரிகளை சீக்கிரமாக அழிச்சிட்டு முன்னேற முடியும். எட்டாவதில் பார்க்க போகிறது கன் ஷோடவுன். இது ஒரு தேர்ட் பர்சன் கேம். இந்த கேமை பார்க்குறதுக்கு ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் கேமை தான் ஞாபகப்படுத்துது. அதில் காரணம் என்ன அப்படின்னா, அந்த கேம் மாதிரி இந்த கேமும் வைல்டு வெஸ்ட்டை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான், அதாவது கவுபாய் கான்செப்டில். இந்த கேமை நீங்கள் சிங்கிள் பிளேயர் ஆட முடியும், மல்டி பிளேயரும் ஆட முடியும். இந்த கேமில் ஷூட்டிங் மெக்கானிசம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் மூமெண்ட்டுக்கு மட்டும்தான் அன்லாக் இருக்கும், கேமரா மூமெண்ட்டுக்கு அன்லாக் இருக்காது. ஸோ அதனாலே இவங்க எக்ஸ் ட்ரையாங்கிள் மாதிரியான கீஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இதை ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக அதுவாக பழகிடும். ஏழாவது இடத்துல பார்க்க போகிறது பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா ரைவல் ஸ்வார்ட்ஸ். இது ஒரு தேர்ட் பர்சன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். ஆக்சுவலி பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவுக்கான மெயின் ஸ்டோரி லைன் கொண்ட கேம்ஸ் எல்லாத்தையுமே கலகான்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவுக்கான டோட்டல் டைம் லைன்லையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட ஒரு சோல்ஜர் இந்த கேம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தார். மேலும் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா 2 வந்து போடும்போது கூட, ப்ரோ இந்த வீடியோ நல்லா இருக்குது, இதே மாதிரி பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா ரைவல் ஸ்வார்ட்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு, பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா நமக்கு தெரியாமல் ஒரு கேமா அப்படின்னு தேடி பார்த்தேன். அப்புறமா தான் புரிஞ்சுது யூபிசாஃப்ட் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா வச்சு என்ன வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு. அசாசின்ஸ் கிரீட் ஃப்ரான்ச்சைஸு கூட பிஎஸ்பி வெர்ஷனுக்காகவே பிளட் லைன் அப்படின்ற ஒரு கேமை தயாரிச்சிருப்பாங்க. ஆனால் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா ஃப்ரான்ச்சைஸுக்கு மட்டும் அந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்த நல்ல கேம்ஸ் எடுத்து பேரை மட்டும் அப்படியே மாற்றி அதே கேமை அப்படியே கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கேம் எடுத்துட்டா கூட, பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா 2-1 கேமை ரெவல் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு பேரை மட்டும் மாற்றி அந்த கேமை அப்படியே கொடுத்துருப்பாங்க வேறு கேம் மாதிரி. நான் யூபிசாஃப்ட்டை பார்த்து தெரியாமல் தான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸை பேரை மட்டும் மாற்றி போடுறீங்களே. முதல்ல சொன்ன மாதிரியே இது ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான். அது மட்டும் இல்லாமல் பிசி பிளே ஸ்டேஷன் இருந்த அதே கேம் தான் இவங்க பிஎஸ்பிக்கும் விட்டுருக்காங்க, ஆனால் பேர் மட்டும் வேற. இது இல்லாமல் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா வாரியத்தின் கேமை கூட பிஎஸ்பி ஸ்டேஷனுக்கு மட்டும் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா ரெவல்யூஷன் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஆறாவதுல பார்க்க போகிறது மேன் ஹண்ட் 2. பொதுவாக ராக்ஸ்டார் கேம்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ஜிடிஏ கேம்ஸ் தான், இல்லை அப்படின்னா ரெட் ரிடெம்ப்ஷன் தான். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடியே கான்ட்ரவர்சியில் சிக்கி சின்னாபிடமான கேம் தான் இந்த மேன் ஹண்ட். இருந்தாலும் ராக்ஸ்டார் அந்த காலத்திலேயே ஒரு கச்சிதமான கதையை அழகாத கேம்குள்ளே சொல்லியிருப்பாங்க. உதாரணத்து இந்த கேமோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரீ டெஸ்டினேஷன், ஃபைட் கிளப், மெமெண்டோ இந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த படம்லாம் நான் பார்த்துட்டேன். ஏன் யார் பார்த்தாலே கிட்டத்தட்ட இந்த படங்கள் அளவுக்கு பயங்கரமான கதையை அந்த கேம்குள்ளே வச்சுருப்பாங்க. மேலும் இந்த கேமோட கதையும் அவளே அப்லோட் பண்ணியிருப்போம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா மாதிரியே இந்த கேமும் ஒரிஜினல் பிசி மற்றும் பிளே ஸ்டேஷன் வெர்ஷனில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த கேமுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீங்கள் பிசியில் எப்படி விளையாடுறீங்களோ அதே கேம் தான் இதுலேயும் இருக்குது. இது ஒரு சைக்காலஜிக்கல் கேம் அப்படின்றதுனால இந்த கேமும் சைக்காலஜியில் தான் மூவ் ஆகும். உண்மையிலே அருமையான ட்விஸ்ட் மற்றும் மல்டி எண்டிங் கூட இந்த கேமோட கதையை அழகாக கொடுத்துருப்பாங்க. ஐந்தாவதுல பார்க்க போகிறது பென்டன் அல்டிமேட் எலியன் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன். இது ஒரு தேர்ட் பர்சன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை பென்டன் அல்டிமேட் எலியன் சீரீஸை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்த கேமோட கேம் பிளேல மட்டும் இல்லாமல் இந்த கேமோட ஸ்டோரியிலையும் மற்ற பென்டன் கேம்ஸை விடவே ரொம்பவே குவாலிட்டியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கதையும் உண்மையிலேயே ஒரு பென்டன் எபிசோட் பார்க்குற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வழக்கமான கிளிஷியமான விஷயம் இருக்காது. அது என்ன கிளிஷியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ரஜினிகாந்த் படம் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஹீரோ கொஞ்சம் பணக்காரா இருப்பார், படத்தோட இன்டர்வல்லையோ இல்லை படத்தில் பாதிலையோ ஹீரோவோட சொத்தரா பிடிங்கிட்டு ஹீரோவை அடிச்சு வரத்து விட்டுருவாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த கேம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பிரின்னா ஆன்விட்ரிக்ஸில் எங்கள் டெய்லியன்ஸ் இருக்கும், ஆனால் திடீர்னு ஏதோ வில்லனோ இல்லை ஏதோ ஒன்று வந்து அவர்கிட்ட இருந்த ஏலியன்ஸை பிடிங்கிட்டு போயிடும்,
இதனால இருக்கிற இல்லை சட்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த விஷயம் இந்த கேமுக்குள்ளே இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வேபுக்கும் ஈவல் வேபுக்கும் சண்டை இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆனால் சண்டை முடிஞ்ச கிளைமேக்ஸில் தான் தெரியும் அந்த ஈவல் வேபிக் யார் அப்படின்னு. ஸோ போன வீடியோ மாதிரி இதில் ட்விஸ்ட் வச்சு ஏமாற்ற விரும்பல. அந்த ஈவல் வேபிக் யார் அப்படின்னா ஆல்பிடோ தான். பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? உண்மையிலேயே இது ஒரு நல்ல ட்விஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நீங்கள் பின்னோட அல்டிமேட் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண முடியும். அதன் மூலயமா எதிரிகளை அடித்து ஓட விட முடியும். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் சில ஏலியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி லெவல் டிசைனை அழகாக கொடுத்துருப்பாங்க. நாலாவது பார்க்க போகிறது டேக்கன் 6. இது ஒரு ஃபைட்டிங் கேம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் ஸ்டோரி மோட்லேயும் விளாடலாம், அது மட்டும் இல்லாமல் ஆர்கேட் மோட்லேயும் விளாடலாம். மல்டிபிளேயர் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தது கேமில் சண்டை போடவும் முடியும். ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஸ்பெஷல் பவர், வித்தியாசமான ஃபைட்டிங் ஸ்டைல் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கேமோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு கேம் பற்றி சொல்லாமல் டோட்டலாக சொன்னால் தான் அந்த கேமோட கதையை உங்களுக்கு புரியும். இந்த கேமோட ஸ்டோரி படி இந்த கேமுக்குள்ளே ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்ட்டில் ஃபைட் பண்ணுறதுக்காக பல பேர் வந்திருப்பாங்க. ஆனால் இது இந்த கேமில் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரான்ச்சைஸில் மொத்த கேம்லேயுமே இந்த டோர்னமெண்ட் நடக்கும். லாஸ்ட் பாட்டை தவிர எல்லா பாட்டிலையுமே அடி வாங்கிட்டு போகிறதுக்கிட்டே சில பேர் போயிட்டு கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பாட்டிலையுமே ஹீரோவும் ஹீரோட குடும்பத்தில் இருக்க மட்டும்தான் ஜெயிச்சு மேலே போவாங்க. காலத்துக்கு நீயே தலைவராக இருப்பேன், உனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேர. மேலும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, பேரன் அப்படின்ட்டு எல்லாருமே இந்த ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே இருக்காங்க. இதனால் நீங்கள் இது சூரிய வம்சம்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா இது ஒரு கேடுகட்ட வம்சம். வம்சம் வம்சமாக இவங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. பையன் அப்பனை அடிப்பான், பேரன் தாத்தாவை அடிப்பான். ஸோ அப்படிப்பட்ட குடும்பம் இது. குடும்பமா அது குடும்பம், உன்னை சொறி நாய் வந்து புடுங்கும். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி தெளிவாக கால கொடுக்காத சாமியில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களா மறக்காத லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வீடியோ வேணால் அப்லோட் பண்ணுறேன். என்ன தான் இருந்தாலும் கேம் பிளே வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு மரணமாசான கேம். மூணாவதில் பார்க்க போகிறது 300 மார்ச் டு க்ளோரி. இது ஒரு மூவி பேஸ்ட் கேம் தான். 2006 வெளிவந்த 300 படத்தோட அஃபிஷியல் கேம் இது. மூவியில் இருக்கிற அதே கான்செப்ட் தான் இந்த கேம்லேயும் இருக்கும். பாரசீகரில் எதிர்க்கிற ஸ்பாட்டர்ஸை பற்றின கதை தான் இந்த கேமோட கதையே. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பழைய காலத்து கதைன்றதுனால இதில் கன்னோ பிஸ்டலோ எதுவுமே இருக்காது. இதில் நீங்கள் ஸ்வாட்ஸ்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கூட இந்த கேம் பிளேவை ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து கேமை ஆளிக்கிட்டே இருக்க முடியும். இந்த இடத்துல தான் எனக்கு விஷயம் தோணுச்சு, 2007 ரிலீஸ் ஆன இந்த கேமு எந்த ஒரு கன்னுமே இல்லாமல் இந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் 2021 ரிலீஸ் ஆன ஒரு கேம், அக்ஷயகுமார் அளவுக்கு லிங்க் வச்சுக்கிற அதோட கேம் கம்பெனி ஏன் இந்த அளவுக்கு நல்ல கேமை கொடுக்க முடியல அப்படின்னு. இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டிஸ் லீக் எடுத்த அதே டைரக்டர் தான். கேட்டர் இந்த டைரக்டர் இல்லை பாஸ் அப்போ இவர் என்ன பண்ணுறது? ஜாஸ்டியத்தை குப்பையில் போடு, ஸ்னைடருக்கு மாலையை போடு. உண்மை சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு தான் ஸ்னைடர் டைரக்டர், இந்த கேமுக்கு இல்லை. ஆனால் அந்த கேமோட ஸ்டோரியை மோஸ்ட்லி மூவி பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. ரெண்டாவது பார்க்க போகிறது ஜிடிஏ வைசிட்டி ஸ்டோரிஸ். இது மற்ற கேம்கள் மாதிரியே ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்ட் கேம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வைசிட்டியில் தான் நடக்கும். சரியாக சொல்லணும்னா டாமிவர் சிட்டி வைசிட்டிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த கேமில் சொல்லியிருப்பாங்க. அதனாலே இந்த கேமில் டாமிவர் சிட்டி ஹீரோ கிடையாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோ தான் கேம்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த ஹீரோ ஆல்ரெடி ஜிடிஏ வைசிட்டியில் வந்திருப்பார். ஸோ அவர் எப்படிப்பட்டவர், அவர் வைசிட்டியில் எங்கே இருந்தார் அப்படின்னு தெரியுமா? சாரி எனக்கு தெரியாது. சரி ஓகே, தெரியலாலும் பரவாயில்ல. ஜிடிஏ வைசிட்டியோட ஹீரோ தான் டாமிவர் சிட்டி. அவர் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறவன் தான் லான்ஸ் ஃபேன்ஸ். ஆனால் கடைசியில் அவன் துரோகம் பண்ணிடுவான். இந்த லான்ஸ் வேன்ஸோட அண்ணன் தான் விக்டர் வேன்ஸ். முதல் முதல்ல டாமிவர் சிட்டி இவங்ககிட்ட கொக்கைன் வாங்குறதுக்காக தான் வருவார். அவர் பொருள் மாற்ற நேரத்தில் வேற ஏதோ குரூப் வந்து இவங்கிட்ட பொருள் ஆட்டையை போட பிளான் போடும். அதில் விக்டர் வேன்ஸ் செத்து போயிடுவார். ஸோ அவரு தான் இந்த கேமோட ஹீரோவே. உண்மையை சொன்னால் ராக் ஸ்டார் இந்த கேமை பிஎஸ்பி மற்றும் பிளே ஸ்டேஷனில் மட்டும்தான் வச்சுருக்காங்க.
மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் பெருசாக அவங்க தரவே இல்லை. இன்னொரு போர்ட்டபிள் ஜிடிஏ கேமான லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ் கூட ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது. ஆனால் இந்த கேம் ஆண்ட்ராய்டு கூட இல்லை, வெறும் பிஎஸ்பி மற்றும் பிளே ஸ்டேஷன் டூக்கு மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிடிஏ 3D யூனிவர்ஸோட கதை ஆரம்பிக்கிறதே இங்கே தான். இந்த இடத்துல இருந்து தான் 3D யூனிவர்ஸே ஆரம்பிக்குது. ஆனால் ரிலீஸ் ஆர்டரில் இல்லை. அது என்ன எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு GTA 3D யூனிவர்ஸோட டைம்லைன் போய் பாருங்க. அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் எந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. முதலாவது பார்க்க போகிறது காட் ஆஃப் வார் செயின் ஆஃப் ஒலிம்பஸ். இந்த கேமோட கதை சரியா காட் ஆஃப் வார் ஒன்றுக்கு முன்னாடி நடக்குது. அதுக்காக இது பழைய கேம் இல்லை, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண ஒரு நல்ல கேம். இந்த கேமை இவங்க பிஎஸ்பிக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பெஸ்ட்டு கேம் ஆஃப் பிஎஸ்பி அப்படின்ற அவார்டையும் வின் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டில் போடும்போது பல பேர் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக முதல் இடத்துல ஜிடிஏ கேம் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா ஜிடிஏ கேமில் கூட கண்ட்ரோல்ஸ் பழகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இந்த கேமில் நீங்கள் விளையாட ஆரம்பித்தாலே போதும் கேமை எங்கே நிறுத்தாத மாதிரி ரொம்பவே அடிக்டிவாக கேமை டிசைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் ஒரு கேட்டோஸ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விருந்தாகவே இருக்கும். இந்த கேமோட கதை ஆரம்பிக்கிறது ஏரிஸ் கிரேட்டோஸுக்கு துரோகம் பண்ணதுக்கப்புறம் தன்னோட குடும்பத்தை தானே கொண்ட கெட்ட கனவு கிரேட்டோஸ் திறந்துக்கிட்டே இருக்கும். இந்த சாபத்தை போக்குறதுக்காக கடவுள்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். தன்னோட கெட்ட கனவை அவங்க எடுத்து விடுவாங்க அப்படின்ட்டு. அதற்கிடையில் சூரிய கடவுளை யாரோ கடத்திட்டு போக அதுக்கு பின்னாடி மர்மத்தை கிரேட்டோஸ் தேடி போகுவார். அங்கே தான் இருக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல ட்விஸ்டுகளோடு தான் இந்த கேமை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ உண்மையிலே இது சூப்பரான கேம். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் பெஸ்ட்டு பிஎஸ்பி கேம்ஸ் எதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த கேம்ஸை நீங்கள் மொபைலையும் விளையாட முடியும், ஈவந்தோ அம்மா லேப்டாப்பில் கூட இந்த கேம்ஸை விளையாட முடியும். ஸோ இந்த மாதிரியான அழகழகான ஸ்டோரி கேம்ஸ் எல்லாம் மொபைல்லையும் விளையாட முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உருவாக்கியிருப்பேன். ஏன் அப்படின்னா ஸ்டோரி கேம்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான சூப்பரான கேம்ஸ்லாம் மொபைலே விளையாட முடியும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி கேம்ஸை விளையாடுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் பிஎஸ்பி எமுலேட்டர் அப்படின்னு தேடி பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்ச எமுலேட்டரை யூஸ் பண்ணி இந்த கேம்ஸை விளையாடுங்க. நான் இதுக்கு யூஸ் பண்ணது PPSSPP எமுலேட்டர் தான். வேணாலும் லிங்கே வேணால் கீழே தரேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இருந்த கேம்ஸ் மட்டும் இல்லாமல் பிஎஸ்பிக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 40 வியூஸ் போச்சு அப்படின்னா தான் என்னால் இன்னொரு வீடியோவை பண்ணவே முடியும். ஸோ மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த கேம்ஸை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கேம்ஸுமே ஓரளவுக்கு சுமாரான ஃபோனில் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு சொல்ல சந்திக்கிறேன். சொல்கிறேன், பாய்.